அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்ஏ கவுன்சிலிங் 2023 இந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஃபார் ரவுண்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ரவுண்டுக்குமே எவ்வளோ கட் ஆஃப் தேவைப்படும். ஸோ நீங்கள் ரவுண்டு 1னா என்ன கட் ஆஃப், 2 என்ன கட் ஆஃப், ரவுண்டு 2னா என்ன கட் ஆஃப், 2 என்ன கட் ஆஃப், ஸோ அந்த மாதிரி 4 ரவுண்டுக்குமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூவர் ஆகிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்ஏ கவுன்சிலிங் 2023 சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இன்னமும் நிறைய வீடியோஸ் வரும். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 இயரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ டிஎன்ஏ 2020, 2021, 2022. ஸோ 2020 பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. 200 178 வரைக்குமே ரவுண்ட் 1 தான். ஸோ 2021 பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்குது, 186. 2022 பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு இதுவுமே பார்த்தா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3, ரவுண்டு 4, அதே மாதிரி தான் 3 இயருக்குமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது 2022 ரொம்ப கம்மியாக இருந்திருக்குது, 2021 ரொம்ப அதிகமாக இருக்குது, 2022 2021ஓட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 2022ஓட 1 பாயிண்ட் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மோரர்லெஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 2022 வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு கரெக்ட் காலேஜாக பிடிக்க முடியும்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்கள் 2020 விட்டுருங்க, 2021 விட்டுருங்க. ஸோ ஃபாலோ 2022. ஓகே, இப்போ இன்னைக்கு கதைக்கு வருவோம். ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்கும்? ஸோ இந்த வருஷத்தோட டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன், கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஃபார் ரவுண்ட் 1, 2, 3, 4. ஸோ ரவுண்டு 1 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைன், ரவுண்டு 2 செகண்ட் லைன், ரவுண்டு 3 தேர்ட் லைன், ரவுண்டு 4 ஃபோர்த் லைன். ஸோ ரவுண்டு 1 பார்த்தீங்கன்னா 200 to 182, ரவுண்டு 2 பார்த்தீங்கன்னா 182 to 160, ரவுண்டு 3 160 to 125, ரவுண்டு 4 பார்த்தீங்கன்னா 125 to 77.5. இது நம்ம பேஸ்ட் ஆன் கட் ஆஃப் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்தோன்னா இன்னும் சூப்பராக அக்யூரேட்டாக பிரிக்கலாம். அஃப்கோர்ஸ் ரேங்க் லிஸ்ட் கொடுத்தோன்னா அவங்களே இன்னொரு 1 வாரத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க கையில் கட் ஆஃப் மட்டும்தான் இருக்கும், அதை வச்சு உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நான் என்ன ரவுண்டில் வருவேன்னு. ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு கட் ஆஃப் ரேஞ்சுக்காக வீடியோ போட போகிறோம். ஸோ என்னென்ன காலேஜ்லாம் நம்ம நீங்கள் சாய்ஸ் ஃபீலிங்கில் கொடுக்கணும், ஸோ உங்களுக்கான காலேஜஸ் எதெல்லாம், எதெல்லாம் நல்ல காலேஜ், ஸோ சாம்பிள் சாய்ஸ் லிஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தவறாமல் கிடைக்கணும்னா பெல் பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆச்சுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.